வணக்கம். நீங்க வந்து கையில அறுத்த நெல்லை எப்படி போர் அடிச்சு தூத்துறதுங்கிறத பார்க்க போறோம். இதுல முதல் கட்டம் வந்து போர் அடிப்பது. போர் அடிக்கிறதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த வைக்கலோட நுனியில வந்து நெல் தானியம் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒரு பலகையில போட்டு அடிக்கிறப்போ அதெல்லாம் உதிர்ந்து கொட்டிடும். இது ஏன்னா ரொம்ப முத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுனால டக்குன்னு அடிச்ச உடனே லைட்டாக அடிச்ச உடனே கீழே விழுந்துடும். இதுக்கு பேர் தான் போர் அடிக்கிறது. தூத்துறதுங்கிறது அடுத்த கட்ட வேலையாக நம்ம செய்வோம். அது வந்து காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த இடத்துல வச்சு நெல் அப்படியே ஆட்டினோம்னா பதறலாம், அதாவது உள்ளே அரிசி இல்லாததெல்லாம் காற்றுல போயிடும், நெல் மட்டும் கீழே விழுக்கும். இதில் வந்து முதல்ல போர் அடிக்கிறதுக்கு வந்து இந்த அளவில் மட்டும் ஒரு கையோட கொள்ளளவு இப்போ எவ்வளோ இருக்குன்னா இந்த அளவில் பிடிச்சிக்கிற அளவு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆரம்பத்தில் மெதுவாக தட்டினா போதும். தட்டிட்டு ஒரு தடவை இப்படி திருப்பிக்கங்க. இப்படி நம்ம தட்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு 8 சுற்று இல்லை 10 சுற்று இப்படி நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியும் இதில் இந்த வைக்கலோட நுனியில் இருக்கிற நெல் தானியங்கள்லாம் கீழே அப்படியே உதிர ஆரம்பிக்கும். இதில் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அதோட நெல் உதிராது, ஆனால் எதெல்லாம் பழுத்திருக்கோ அதெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ பாருங்க, இப்போ நான் சுற்றிக்கிட்டே இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு தன்னால் வைக்கல் மடிஞ்சு இப்படி வந்துருச்சு பாருங்க. இது நமக்கு சுற்றுறப்ப ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறது உதிராது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு தேவை இந்த மாதிரி நூலியில் இருந்த பழுத்த நெல் உதிரணும், அதுக்காக நம்ம இப்படி சுற்றி வச்சு அடிக்கிறோம். இப்படி ஆரம்பத்தில் மெதுவாக அடிச்சுட்டு எடுத்தோடனே வேகமாக அடிக்காதீங்க, ஏன்னா ஆரம்பத்தில் கொட்டுறது வந்து பழுத்த நெல் தான் கொட்டும், வேகமாக அடிச்சிங்கன்னா செதறும். அதனால் முதல்ல ஸ்லோவாக அடிச்சுட்டு முடித்ததுக்கு அப்புறம் நல்லா வேகமாக இப்படி ரெண்டே ரெண்டு வேலை தான், இப்படி ஓங்கி அடிக்கிறது சுற்றுறது அடிக்கிறது சுற்றுறது. இப்படி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக முடிக்கும் பொழுது இப்படி தலைகீழாக திருப்பி இப்படி ஒரு அடி அடிச்சிங்கன்னா இருக்கிறது எல்லாமே உதிர்ந்துடும். நமக்கு அடையாளத்துக்கு என்னென்னா கடைசியாக அந்த விளக்கமாரோட நுனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முக்காவாசி நெல் கொட்டிருச்சுன்னு அர்த்தம். இந்த செயல்முறைக்கு பேர் போரடிக்கிறது, அடுத்தது தூத்துறதுங்கிறது. தூத்துறதுங்கிறது நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.